ஹ்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் முன்னணி வீரரமான மகேந்திர சிங் தோனி இந்த உலக கோப்பையில ஒரு புது விதமான கிளவுஸ் அணிஞ்சு விளையாடாரு இந்த கிளவுஸ் அணிஞ்சு விளையாடக்கூடாது அப்படின்னு ஐசிசி வந்து அவருக்கு தடை போட்டிருக்காங்க ஆனா அதற்கு பிசிசிஐ வந்து தற்போது ஐசிசிக்கு எதிராக குரல் கொடுத்து தோனிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தோனி கிப்பிங் நிற்கும்போது எப்போதுமே ஒரு வித்தியாசமான கிளவுஸ் அணிஞ்சிருப்பாரு அது பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ வீரர்களோட உடை இருக்கும் கலர்ல வந்து அது இருக்கும் ஆனால் இந்த உலக கோப்பையில பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வித்தியாசமான கிளவுஸ் அழிஞ்சாரு அது வந்து வெளியில பச்சை கலர்ல இருக்கும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ வீரர்களின் உடையோட கலர்ல இருக்கும் அந்த பச்சை கலர் கிளவுஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இராணுவத்தின் ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு சிம்பிள் வந்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனி இந்திய ராணுவத்தின் பேராசூட் படையில லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ஒரு பதவி வந்து வகிச்சு வர்றாரு இதற்காக இந்திய ராணுவம் அவருக்கு பாலிடான் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அதோட சிம்பிள் தான் அது அந்த சிம்பிள் தான் அவர் தன்னோட கிரிக்கெட் கிளவுஸ்ல வந்து அதை பொறிச்சு அதை வந்து கிரவுண்ட்ல அணிஞ்சு கொண்டு விளையாடுறாரு இதை கவனிச்ச ஐசிசி வந்து தற்போது இது போன்று ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவத்தை பற்றிய குறிப்போ அல்லது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு குறிப்போ அணிந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது ரூல்ஸ் படி இதை அணிந்து விளையாடக்கூடாது மகேந்திர சிங் தோனி அடுத்த போட்டியில் அதை நீக்கிட்டு தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க இந்த தகவலை அவங்க ட்விட்டர் பக்கத்துலையும் வெளியிட்டிருந்தாங்க ஆனா தற்போது பிசிசியை பாத்தீங்க அப்படின்னா தோனிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கோப்பைக்கான ஒப்பந்தத்துல நாங்க இது பத்தி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் தோனி இந்த மாதிரியான க்ளவுஸ் அணிஞ்சு கொண்டு விளையாடுவாரு அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே ஐசிசியோட தலைமை கிட்ட தெரிவிச்சிருக்கோம் அத நல்லா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோனிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க அதே போல பல கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தோனிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வராங்க அது மட்டுமல்லாது சமூக வலைதளமான ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா தோனி கீப் த க்ளவுஸ் அப்படின்னு ஹேஷ்டாக் வந்து உலக அளவுல பெரிய ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருக்கு அதே போல் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே ஐசிசிக்கு எதிராக குரல் கொடுத்து இருக்காங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அந்த க்ளவுஸை நீங்கள் நீக்கிட்டு விளையாட வேணாம் நம்ம நாட்டுக்காக இதை கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே தோனிக்கு ஆதரவு பேசி வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் அடுத்த போட்டியில் தோனி அதை அணிஞ்சு கொண்டு விளையாடுறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி